தேனியில் அமையவுள்ள புதிய சட்டக்கல்லூரிக்கான அடிக்கல் நாட்டு விழாவை முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோர் காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தனர். தேனி சட்டக்கல்லூரி அமைக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் விடுத்த கோரிக்கையை அடுத்து கடந்த 29/8/2019 அன்று தேனி வீரபாண்டி அருகே சந்திரகுப்த மௌரியர் பள்ளியில் தற்காலிக கட்டிடத்தில் அரசு சட்டக்கல்லூரியை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் ஆகியோர் இணைந்து திறந்து வைத்தனர். இந்த நிலையில் தேனி மாவட்டம் தப்பகுண்டு கிராமத்தில் 89,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சட்டக்கல்லூரி கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதனை முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோர் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பல்லவி பல்தேவ், நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.